வணக்கம், நீங்களா உங்களுக்கு ரவை வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்து காமிக்கிறேன். எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வாங்க, ஃபர்ஸ்டில் கொஞ்சமாக ரவையை வந்து நீங்கள் வந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தனியாக கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் டம்ளர் தண்ணியில் ஊட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு போட்டு தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கால் கிலோ வெல்லம் சேர்த்து சேர்த்துக்கிறேன். நான் ஒரு கப் ரவை எடுத்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் இதெல்லாம் நல்லா கரையணும், நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இது கூட நல்லா இந்த மாதிரி கொதிஞ்சு வரும்போது கொஞ்சமாக ஒரு டீ ஸ்பூன் ஏலக்காய்த்தூள் போட்டுக்காங்க வாசனைக்காக. பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக ரவையை நான் வறுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு கப் ரவை இது கூட ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரவை வந்து நல்லா வேகணும் உங்களுக்கு. வெந்தால் தான் நல்லா உங்களுக்கு கட்டியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நல்லா சுடு தண்ணி ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ வந்து ரவை உங்களுக்கு நல்லா வெந்துடும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டிங்கன்னா நல்லா கட்டி ஆகிடும் உங்களுக்கு. ரவை வந்து நல்லா வேகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இது கூட நீங்கள் ஒரு கப்பு தண்ணி நல்லா சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ரவை வந்து நல்லா வெந்துடும், வெந்து நல்லா கட்டியே ஆகிடும் உங்களுக்கு. ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டிங்கனாக்கா நல்லா கட்டி ஆகிடும் உங்களுக்கு. பிடிக்கிற அளவில் நல்லா கட்டி ஆகிடும். இது கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. பார்த்தோன்னா நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ரவை சேர்த்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நானும் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இல்லைன்னா கட் பண்ணி இதில் நெய்யில் வறுத்து அது கூட ஆட் பண்ணிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நடுவில் நல்லா கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரவை வந்து உங்களுக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். கொஞ்சம் நெய்யில் வறுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு எதனா இருந்தால் கூட போட்டுக்கலாம். போட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரவை வந்து நல்லா உங்களுக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்குது. இப்போ நீங்கள் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் உருண்டையாக வேணாலும் பிடிச்சிக்கலாம். இல்லை கொழுக்கட்டை சேர்ப்பாக பிடிக்கலாம்னு பிடிச்சிக்கலாம் நீங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். நீங்கள் இது கூட பாதாம் போட்டுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம், எது கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ரவை வந்து நான் கொஞ்சம் ஓரளவு வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் தனியாக பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டைம் இந்த டீ டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் உருண்டை ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேப்பில். ஒரு 5 நிமிஷமாவது ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். ஏற்கனவே வந்ததுனால உங்களுக்கு இந்த கலர் நல்லா மாறி நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு நல்லா 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் வேக விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டில் தண்ணி விட்டு கொஞ்சம் வேக விடணும், ரவை நல்லா வெந்து உங்களுக்கு தெரியும், ரவை வெந்தது உங்களுக்கு தெரியும், உப்புமா பண்ணுற மாதிரி தான் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு ஆயில வேக விட்டு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேக விடல, ஒரு 7 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்க, கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே